எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு பெஸ்ட் யூபர் சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன லெவல்ல இருந்து இன்னைக்கு பெரிய லெவல் அளவுக்கு அவர் கம்பெனியை டெவலப் பண்ணியிருக்காரு. நம்ம திருவாரூர் சயின்டிஸ்ட் அவர்களை மீட் பண்ண போறோம். இவரோட என்ன, இவர் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஐடியாவில் எப்படி இவர் ஒரு கண்டுபிடிப்பு படிச்சிருக்காருன்னா, கண்டுபிடிப்பு எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னால், அது வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி மெரிஸ் ஒரு போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்காக நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. அதேமாரி நம்ம தமிழகம் மாண்புமிகு முதல்வரை போய் சந்திச்சிருக்காரு. நிறைய என்கரேஜ்மெண்ட்டும் நிறைய பாராட்டுகளும் பெற்ற நம்ம திருவாரூரில் இருக்கிற ஒரு சின்ன பையன்தான் இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் கம்பெனி நடத்துகிறாரு. அமேசான் லெவலில் வந்து ப்ராடக்டை சேல் பண்ணுறாரு. வாங்க பார்ப்போம், அவங்கள பற்றி உள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் இந்த வீடியோ. சொல்லுங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. எப்படி போகுது பிஸ்னஸ்லாம்? ஓகே ப்ரோ, நல்லா தான் போகுது. ஓகே, உங்களோட அந்த ராஸ்பெரி மாரி சின்ன போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு இந்த கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் உங்களுக்கு தோணுச்சு? உங்களுக்கு எப்படி இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எந்த நேரம் வந்து உங்களால் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது? எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா லாக்டவுன்ல தான் மொபைல் ஸ்கூல் கிளாஸ் எல்லாம் போக பேலன்ஸ் டைம்ல தான் அதெல்லாம் ஒர்க் பண்ணது எல்லாமே. அப்போ வந்து நான் வந்து இந்த சாதாரணமா இந்த கோடிங் ஸ்டார்ட் படிச்சுட்டு இருக்கும் தான் ராஸ்பெரி போய் வாங்கினேன். ஐ திங்க் 4GB RAM வாங்கினேன், ஒரு 8000 ரூபீஸ், 5000 ரூபீஸ்ல வாங்கினேன். வாங்கினா பெட்டர், ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. மெமரி கார்டு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி வந்துருச்சு. ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூஸ் வேற வருது. 1 இயர்லயே போர்டே ஃபுல்லா முடிஞ்சிருக்கு, யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு. அதனாலதான் நம்ம அதோட கொஞ்சம் பெட்டரா பண்ணலான்னு இப்ப ரெடி பண்ணது நம்ம அந்த சிபியூவை. அது ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த சிபியூல வந்து நீங்க என்னென்ன அந்த பிசிபி, அதாவது பிரிண்டட், நம்ம வந்து அந்த பிசிபி சொல்றோம்ல, அந்த சர்க்கியூட் போர்டை எப்படி டிசைன் பண்ணீங்க? அதுக்கான ரேமா இருக்கட்டும், ஒரு HDMI போர்ட்டு, யூஎஸ்பி, ப்ராசஸர், ஃபேனு, கூலிங் சென்சிட்டிவ், எந்த அளவுக்கு ஹீட் சிங்கை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ப்ராசஸரை எப்படியெல்லாம் நீங்க டிசைன் பண்ணீங்க? போர்டோட டிசைன் வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு அனுப்பணும்னா அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் நம்மளுக்கு ஈஸியா நடக்கிறது எப்படின்னா அது மட்டும்தான். பேலன்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேக்ஸிமம் ஃபுல் போர்ட்ஸ் எல்லாமே. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு நம்ம மிஷின் சால்டரிங், SMD சால்டரிங்லாம் இருக்கும்போது நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே டைம்ல இந்த சர்வீஸ்க்கு ஒரு ரிப்பேர் ஆகுறதோ அது உட்காரனால நம்ம அந்த மாதிரி பண்றதுனால நம்ம லோ காஸ்டும் கொடுக்கலாம், பல்க் குவான்டிட்டி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்மி வந்து ரேட்டு தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பாக்டாவும் இருக்கும். அதே டைம்ல நீங்க யூஸ் பண்றதுக்கும் ஒரு லாங் லைஃப் வர்றதுனாலதான் நம்ம அது வந்து ரெடி பண்ணோம். ஓகே, இப்போ இது இதுல வந்து நீங்க இப்ப ஆண்ட்ராய்டு OS மட்டும் தான் போடுறீங்களா, இல்ல விண்டோஸும் இதுல போட முடியுமா? வருங்காலத்துல நீங்க அந்த அளவுக்கு வளரணும்ங்கிறதுதான் எங்களோட ஆசை. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு இந்த ஏஜ்ல வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி ஐடியாஸா ஒரு போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதே டைத்துல இப்ப ஆப்ரேட் சிஸ்டமும் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாரி உங்களோட சிஸ்டத்துல வந்து என்னென்ன ஸ்பெஷலைஸ்டா பண்ணிருக்கீங்க? இப்போ வந்து ராஸ்பெரியில நீங்க சொன்னீங்க ஓவர் ஹீட் ஆகும். இப்போ நான் கண்டுபிடிச்ச சிபியூல வந்து ஹீட் அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் கம்மியா ஹீட் ஆகும், வந்து கூலிங் சென்சிட்டிவ்க்கு ஃபேனு, வேற என்ன எக்ஸ்ட்ரா வந்து உங்க இதுல என்னென்ன டிசைன் பண்ணிருக்கீங்க? நம்மளோடது பாத்தீங்கன்னா நம்ம சிபியூ வந்து காம்பாக்டா ஒரு ராஸ்பெரி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம காம்பாக்டா தான் பண்ணிருக்கோம். பாக்கெட் சைஸ் பீஸ் தான் ரெடி பண்ணிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பா மேக்ஸிமம் ரீச் ஆகுது. ஐ திங்க் மேக்ஸிமம் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக நம்ம
சேல்ஸுக்கு மார்க்கெட்டிங்க்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம். துபாயில், கத்தாரில், குவைத்தில் அந்த மாதிரி ஒரு 4-6 countries ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம். ஏன்னா அந்த சைட் வந்து சிபியூ அவேர்னஸ் நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய பேருக்கு அது நீடடாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்கும்போது இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நிறைய ஒர்க் இருக்கிறதுனால ஐடி பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கு மேக்ஸிமம். அதனால அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வரும்போது இது வந்து நல்லா இருக்கும். சாதாரண ஒரு கம்பெனில வந்து இப்ப ஒரு பில்லிங் கம்பெனி இருக்கு, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் திருவாரூர்லயோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸோ இல்ல ஒரு ஹோட்டலுக்கோ இந்த சிபியூ வச்சு நீங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி அவங்க யூஸ் பண்ண முடியும். ஏன்னா திருவாரூர்ல எனக்கு தெரிஞ்ச முக்காவசி இடையில நம்ம சிபியூ தான் இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்கு மேக்ஸிமம். ரெஸ்டாரண்ட்ல பில்லிங் ஷாப் மட்டும் ஓடிட்டு இருக்கு. ஒரு ஒரு கடையில பாத்தீங்கன்னா பில்லிங்க்குனே தனியா நம்மள்ட்ட சிபியூஸ் அவைலபிள் இருக்கு, பில்லிங் மட்டும் தான் அதுல ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு 24/7 நம்மள ரன் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு நம்மள்ட்ட சிபியூ இருக்கு. ஓகே, இப்ப நீங்க ரெடி பண்ற சிபியூக்கு 1 இயர் வாரண்டியா இல்ல எப்படி? மதர் போர்டு ஏதாவது நீங்க 1 இயர் தான் வாரண்டி? 1 இயர் வாரண்டி. ஓகே ஓகே, இப்ப நீங்க ரெடி பண்ற சிபியூல வந்து டிடிஆர் ரேம் தானா இல்ல எல்லாமே இன்பில்ட் தானா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா? எல்லாமே சைட் மாட்ற வேலை இன்பில்ட் தான் ப்ரோ, ஒரே போர்டு தான். ஓகே ப்ரோ, போர்டு பாத்தீங்கன்னா வெளில வர அளவுக்கு உங்களுக்கு சர்க்குலேஷனும் பண்ணிருக்கீங்க. இப்ப திருவாரூர்ல என்னென்ன ஷாப்ல நீங்க இது வரைக்கும் கொடுத்துருப்பீங்க? ஒரு திருவாரூர்ல நம்மளுக்கு ஒரு சில அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது அந்த பேப்பர் ஒர்க்கு அந்த மார்க்கெட்டிங்கான இடம் எல்லாம் இருக்கு. இப்ப ஒரு பெரிய வெடிக்கடை ஒண்ணு இருக்கு, அங்க கூட வாங்கியிருந்தாங்க. ஆனந்த் வெடிக்கடையில வெடிக்கடல்ங்கிற மாதிரி ஒரு கடை இருக்கு, அவங்க கூட வாங்கியிருக்காங்க. அது மாதிரி நிறைய இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு ப்ராப்ளம் இல்லாம இங்க மேக்சிமம். உங்க ப்ராடக்ட் வந்து நான் அமேசான்ல பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. திருவாரூர்ல இருந்து ஒரு பையன் இன்னைக்கு வந்து சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு கிரியேட்டிவிட்டியா ஒரு போர்ட்டபிள் கம்ப்யூட்டரை வந்து அமேசான்ல கொடுத்து விக்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க, அது திருவாரூருக்கும் பெருமை. உங்களுக்கு வந்து எப்படி நீங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது அவர் எப்படி உங்களை பாராட்டினாரு, அந்த நிகழ்வை பத்தி சொல்லுங்க. அப்ரிசியேட்டபிள் பர்சன் கூப்பிடும் போது அப்ரிசியேட்டபிளா தான் பேசுவாங்க மேக்சிமம். அது மாதிரி இந்த மாதிரி நல்லா இருக்கு. அடுத்த டைம் பார்க்கும்போது கண்டிப்பா கவர்மெண்ட் டெண்டர் கேட்கலாம் ஐடியால தான் இருக்கு. லேப்டாப்ஸ் எல்லாம் அவங்க கம்மி ரேட்டுக்கு நம்ம டெண்டர் கொடுக்கலாங்கிற ஐடியால இருக்கேன். ஏன்னா 25,000 செலவாகும் மேக்சிமம் நம்ம அதுக்குள்ளேயே ஒரு இந்த கவர்மெண்ட் லேப்டாப்ஸே கொடுக்கலாங்கிற ஐடியால தான் இருக்கேன். அதனால அந்த மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம். நம்ம திருவாரூர் கலெக்டர் அவர்களையும் நீங்க மீட் பண்ணிருக்கீங்க, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எப்படி பாராட்டினாங்க? கவர்மெண்ட் அப்ரிசியேஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க நம்ம ஃபுல் சப்போர்ட்டர் தான். நம்ம எஸ்பி சாரா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல தாசில்தாரா இருக்கட்டும், டிஆர்ஓ யாரா இருக்கட்டும், எல்லாமே ஃபுல் சப்போர்ட் தான். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே, இன்னொன்று வந்து உங்களுக்கு எப்படி நீங்க ஸ்கூல் டேஸை வந்து நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, உங்களுக்கு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும்ல? ஏன்னா இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன், வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஹோம் ஒர்க் பண்ணோம், பசங்கனாலே நிறைய உங்களுக்கு வந்து ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் எப்படி இதுக்குன்னு நீங்கள் டைம் ஒதுக்குறீங்க? இல்லை இப்போ நீங்கள் இந்த ஒர்க்குக்குன்னு எப்படி டைம் அலோகேட் பண்ணுறீங்க உங்களோட ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் லைஃப்பில்? நார்மலாக ஒரு 9 o'clock ஸ்கூலுக்கு போகிறேன்னா ஒரு 5 o'clock வருவேன். அந்த 1 hour ரெஸ்ட் எடுத்து 6 o'clock ஆஃபீஸ் வந்து 8 to 10, 9 அந்த மாதிரி தான் கிளம்பு வருவேன். பாருங்க, ஆக்சுவலாக நான் வந்து 37 வயசுல ஆஃபீஸ்க்கு, ஆக்சுவலாக வந்து 23 வயசுல நான் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணேன். நீங்கள் இந்த வயசுலேயே ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற அந்த டெடிக்கேஷன் உங்கள்கிட்ட இருக்கு பாருங்க, இதுதான் வந்து முக்கியம். நீங்கள் வந்து நிறைய பசங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க, அதுதான் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஆசைகள் தூண்டும்.
ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் நம்ம அந்தந்த ஏஜ்ல கண்டுபிடிக்கும் போது தான் அது வந்து, இப்ப நீங்க வளர்ந்த பிறகு என்ன மாரி ஆன பிறகு நம்ம இதை கண்டுபிடிச்சோம், நம்ம இந்த அளவுக்கு வந்தோம், இதுக்கு மேல வரணுங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். கண்டிப்பா ப்ரோ, நீங்க வந்து இன்னும் நிறைய பண்ணணும். இன்னும் வந்து என்னன்னா, நம்ம ஊர் காவல்துறைக்கு நீங்க ஏதாவது, நீங்க வந்து ஒரு மானிட்டரிங் கேமரா எப்படி வந்து காம்பாக்டா லாங் டேர்ம் அவங்க பாக்கெட்லேயே வச்சுக்கிற மாரியோ, இல்லை எங்கே போனாலும் அவங்க வந்து ஈஸியாக ட்ரோன் மூலமாக மானிட்டரிங்க, இந்தமாரி எலக்ட்ரானிக்ஸ் இன்னும் அடுத்த லெவலில் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணுங்கிறது என்னோடய ஆசை. மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எல்லாம் உள்ள இறைவனே நான் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுறேன். ஓகே ப்ரோ, வேறு ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிட்டு இருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள்? நான் வந்து ப்ரோ சாயராமில் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, திருவாரூர்ல இருக்கு. அங்கதான் இது வந்து 8 இயர்ஸா படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. வீடு பாத்தீங்கன்னா இங்க நாகப்பட்டினம் பைபாஸ் மெயின் ரோட்ல இருக்கு ப்ரோ. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஆபீஸ் லயா தான் இருப்போம் ப்ரோ மேக்ஸிமம். இப்ப கேட்டீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எக்ஸ்டர்னலா எங்க போறேன், என்னென்ன கிளாஸ் போறேன்னா, இப்ப கொஞ்சம் டைம்லதான் டைம்ல அதனால போக முடியல. காலையில 5 மணிக்கு என்னன்னா ஃபுட்பால் போவேன், கோச்சிங் போவேன், ரன்னிங் போவேன், இந்த ஜாக்கிங் போவேன், ஃபுல்லா காலையில போவேன். ஈவினிங் பாத்தீங்கன்னா சிரமம் கிளாஸ் போவேன், இந்த கராத்தே கிளாஸ் எல்லாம் போவேன், கீபோர்டு இந்த மியூசிக்க கீபோர்ட் கிளாஸ் எல்லாம் போவேன். இன்னுமே ஆபீஸ்ல கீபோர்டு வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் இப்ப அடிக்கடி. அதுக்கு டைமிங்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலதான் இப்ப அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ போற மாதிரி இருக்கு. ஓகே, மல்டி டேலண்டாக ஆகணுங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். அதுக்கான ஸ்டெப்ஸும் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே டைம் அலோகேட் பண்ணி அந்த கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், ஈஸியாக வந்துடலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. உங்கள் கூட இன்றைக்கி நல்ல ஒரு கான்வர்சேஷனான ஒரு வீடியோ, இந்த லாக் வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்கும் இந்த பையன் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக, உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பசங்களையும் இந்தமாரி டெவலப் பண்ணுங்கள், மல்டி டேலண்டாக உருவாக்குங்க. எங்கள் திருவாரூருக்கு பெருமை சார்ந்த ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக நான் இந்த பையனை பார்க்குறேன். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.